ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். முயற்சி செய்யுங்க. நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தக்காளி சாதம் தான் குஸ்கா ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட எண்ணெய் இருந்துச்சுனாலும் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் பட்டை 2 போட்டிருக்கேன், ஏலக்காய் 2, கிராம்பு 3, அப்புறம் சோம்பை முக்கியமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு நல்ல வாசனை தரும் சோம்பு. அப்புறம் நம்மக்கிட்ட பிரியாணி எல்லாம் இருக்கும்ல, அது இருந்தால் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து வாசனைக்காக தான். ஸோ வந்து நம்ம சாப்பாட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குஸ்கா ஸ்டைலில் இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸி ஜார்லலாம் போட்டு நல்லா மசிச்செலாம் வைக்கல. ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து சாப்பிடும்போது வாயில் இது பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி பிடிக்காது அப்படின்னா, நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி செஞ்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி சாப்பிட பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இப்போ நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி நல்லா நீல நீளமாக நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு இது கூட சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஃபைன் சாப் பண்ணிங்கன்னா வந்து நல்லா இருக்காது, அதனால் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதங்க விடுங்க. சேர்ந்து சேர்ந்து இல்லாமல் தனித்தனியாக வெங்காயம் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஈக்குவலாக வந்து எல்லா சைடும் வந்திருக்கும். அதை நல்லா வதங்க பண்ணுறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தக்காளி சாதம் தான் சேர்க்க போகிறோம். ஸோ வெங்காயம் விட கொஞ்சம் தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை எல்லாமே இருக்கும். ஸோ வந்து ரொம்ப சாப்பிட வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளி 2 எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி டபுள் டபுளாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது கூடவும் கொஞ்சம் நான் வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நீங்கள் வெங்காயம் அதிகமாக எடுத்துகிட்டு தக்காளி கம்மியானாலும் ஒரு சிலருக்கும் அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்தா இன்னும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியோட அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும்ல, அவங்களாம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இதையும் நல்லா போட்டு நல்லா அந்த தக்காளி எல்லாம் நல்லா ஜூஸ் ஆகிடணும். அந்த மாதிரி வதங்க விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். வதங்கிட்ட அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி காரம் கரெக்டாக இருக்குமா, இல்லை ஜாஸ்தியாக வேணுமா, இல்லை கம்மியாக வேணுமா, அதை பார்த்துட்டு இங்கே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா ஒரு கலரு கலரே விட்டுடலாம். அது ரொம்ப தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. தீஞ்சிடுச்சுன்னா அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம இப்போ வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலரை விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு தீஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க, அதனால் ஒன்றும் ஆகாது. ஸோ மசாலாலாம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட வந்து சிக்கன் மசாலா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து சிக்கன் மசாலா எதுவும் சேர்க்கல, கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை மணி நேரம் வந்து அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் 2 பேருக்கு தான் சமைக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு
இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம டெய்லியும் சாதம் வடிப்போம்ல அந்த அரிசி தான் நான் எடுத்துக்கிட்டேன். பாஸ்மதி அரிசி வச்சிங்கன்னா இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் வந்து வீட்டில் செய்கிற நம்ம நார்மலாக செய்வோம்ல அந்த அரிசி தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும், அதான் ரேஷியோ. சப்போஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணியே போதுமானது இருக்கும். ஏன்னா பாஸ்மதி அரிசி வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும் சாதம். ஓகேவா, இந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கலர் கலரி விட்டுருங்க. ஏன்னா கீழே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணல, அடி பிடிக்காமல் இருக்கணும்ல அதனால். ஓகே, இப்போவே வந்து காரம் உப்பு எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அதில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஸோ நல்லா கொதிச்சு வரும்போது அது கரெக்டாக மேட்ச் ஆகிடும். எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்லாம், ஆனால் உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் வாயிலே வைக்க முடியாது. ஸோ கவனமாக உப்பு வந்து மறக்காமல் சேர்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து முடிச்சுட்டு அடுத்து அரை எலுமிச்சம்பழம் சாறை வந்து இதில் விட்டுருக்கேன். ஸோ வந்து நம்ம சாதத்துக்கு வந்து இந்த குஸ்கா ஃப்ளேவர் கொஞ்சம் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கும். எலுமிச்சைப்பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம வதக்கணும்ல, அப்போவே வந்து கொஞ்சம் தயிரும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த புளிப்பு தன்மை வந்து கொஞ்சம் நம்ம சாப்பாடு கிடச்சிடும். அது அடுத்து நம்மக்கிட்ட வந்து கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் கொத்தமல்லி வந்து கூட சேர்த்துக்கோங்க. புதினா இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி மட்டும் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு சும்மா லைட்டாக கலர் கலரி விட்டுடலாம். இதை வந்து இப்போ நல்லா நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா தான் நான் வந்து கேஸ்கட் போட்டு மூட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வந்த அப்புறம் தான் நான் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொதி வரும்போது டேரெக்டாக நீங்கள் இப்படி மூடிடாதீங்க. ஒரு தடவை கொஞ்சம் லைட்டாக கீழே கலரி விட்டுட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஓகேயா, கலரி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு 3 விசில் அப்புறம் எடுத்துடலாம். அப்படிதான் நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா தக்காளி சாதம் மாதிரியும் இருக்காது, குஸ்கா மாதிரியும் இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். ஓகே.